हाय फ्रेंड्स वेलकम टू वर्धिनीस किचन नम चैनल इदरकुम सब्सक्राइब पन्नादवंगा सब्सक्राइब पन्नीडुंगा कूडवे बेल आइकॉनियुम क्लिक पन्नुंगा वीडियोस उडनुक्कुडने उंगलुक्कु नोटिफिकेशन वरुम नाम इन्नैक्कु एन्न रेसिपी सेय्यलांगरद वांगा पोय पार्क्कलाम நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது சோனா மசூரி செமி ப்ரௌன் ரைஸில் எப்படி குக் பண்ணுறதுன்றதை செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ எல்லாமே வந்து ஒயிட் ரைஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நாம் இந்த மாதிரி ப்ரௌன் ரைஸை எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சோனா மசூரி செமி ப்ரௌன் ரைஸ் வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கழுவி இது ஒரு மணி நேரம் நாம் இப்போ ஊற வைக்க போகிறோம். நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். ஒன் ஹவர் கழித்து எப்படி குக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ப்ரௌன் ரைஸ் வந்து நல்லா ஒன் ஹவர் ஊறியாச்சு. இப்போ தண்ணி வடிச்சிட்டேன். இப்போ வந்து இதில் தண்ணி வந்து ஒன்றுத்துக்கு நான் வந்து மூணு வைக்கிறேன். நம்ம எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அந்த டம்ளரில் மூணு தண்ணி. மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். கொஞ்சமாக உப்பு போடுறேன். கல் உப்பு போட்டிருக்கேன். அதுதான் உங்களுக்கு நல்லா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். நான் ஒரே ட்ராப் ரீஃபண்ட் ஆயில் போடுறேன். இப்போ நான் இது வந்து இந்த ரைஸ் வந்து குக்கரில் வைக்க போகிறேன். குக்கரில் பார்த்தீங்கன்னா மூணு விசில் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கணும், ரெண்டு விசில் வந்து லோ ஃப்ளேமில் வைக்கணும், மொத்தம் அஞ்சு விசில். இப்போ நான் குக்கரில் வைக்க போகிறேன். இப்போ நான் குக்கரில் வச்சுட்டேன். அஞ்சு விசில் முடிஞ்ச அப்புறம் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அஞ்சு விசில் ஆயிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்க ப்ரெஷர் அடைஞ்சிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்க செமி ப்ரௌன் ரைஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ செமி ப்ரௌன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சோனா மசூரி செமி ப்ரௌன் ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.